காவலர் தேர்வுக்கு படித்து கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா 70+ மார்க்குக்கு மேலே எடுக்கணும். ஸோ அந்த 70+ மார்க்குக்கு மேலே எடுக்க எந்த மாதிரிங்க சார் படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸி, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலராக படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இதை ஃபுட்டோ ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஈஸியாக எடுக்கலாம். அதாவது சிலபஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, சிலபஸும் கீழே கொஸ்டின்ஸ் வந்து அவங்களே கொடுத்துருந்தாங்க, அதையும் பார்த்துருப்பீங்க. தமிழாக இருந்தாலும் சரி ரொம்ப ரொம்ப ஈஸியாக கீழே கொஸ்டின் டைரக்ட் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஜஸ்ட் 2 லைன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் ஆனது கம்ப்ளீட் ஆயிருந்துச்சு. இங்கிலீஷும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க, ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புக்கில் இருக்கிற கொஸ்டின் தான். மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின், அதாவது டைரக்ட் கொஸ்டின் சொல்லக்கூடிய கொஸ்டின் ஈஸியாக கேட்டிருந்தாங்க. எவ்வளோ லாபம், எவ்வளோ நட்டம், ஸோ இதுக்கடுத்து என்ன நம்பர் வரும், இது மாதிரி தான் கொஸ்டின் இருக்குது. சயின்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின், ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இதயத்தை சுற்றிக்கக்கூடிய சுவர்மாரிக்கும் பார்த்திங்களா, அது வந்து என்ன, ஸோ இது மாதிரி சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபுல் மார்க் வந்து எடுக்கலாம், ஓகேவா? இந்திய வரலாறும் சரி, அதேமாதிரி இந்திய தேசிய இயக்கமும் சரி, புவியியலும் சரி, நடப்பு நிகழ்வுகளும் சரி, எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ட் கொஸ்டின், அதாவது சிம்பிள் கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக 70+ மார்க் வந்து எடுக்கலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணு பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியாக நோட்டு வாங்கிக்காங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு பார்த்தீங்களா அந்த சிலபஸில் கூடிய ஒவ்வொரு ஏரியாவுக்கும் தனியாக ஒரு நோட்டு வாங்கிக்காங்க, நோட்டு வாங்கி போட்டுக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்ஸு 6லேருந்து 10 வரைக்கும் கண்டிப்பாக எல்லாத்து கையிலையும் இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு சயின்ஸு, சோசியல், மேக்ஸ் இருக்கக்கூடிய புக்ஸு அண்ட் ஆல்சோ தமிழ் இங்கிலீஷ் எல்லாமே வாங்கிக்காங்க. ஸோ எல்லா புக்கும் என்ன பண்ணும் நீங்கள் வாங்கி வச்சுக்காங்க. ஸோ 6லேருந்து 10 வரைக்கும் உங்கள் கையில் எல்லா புக்கும் இருக்கணும், அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நியூ புக் எல்லாமே இருக்கணும், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டுங்க சார், இப்போ நமக்கு டோட்டல் மார்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 80 மார்க். ஸோ இந்த 80 மார்க்கில் மேக்ஸிமம் மார்க் வந்து எங்கே கேட்குறாங்க, சைக்காலஜி. ஸோ இந்த சைக்காலஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனியாக ஒரு நோட்டு போட்டு சைக்காலஜி வந்து வரிசையாக கொஸ்டின் ஆன்சர் எழுதிட்டாங்க. அது எழுதும்போது பார்த்தீங்க அப்படின்னா டாபிக் வைஸ் ஆல்ஃபாபெட்ஸ் அப்படின்னா ஆல்ஃபாபெட்ஸ் மட்டும் எழுது, சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிலேஷன்ஸ், இந்த பிளட் ரிலேஷன் பார்த்தீங்களா, பிளட் ரிலேஷன் அப்படின்னா பிளட் ரிலேஷன் மட்டும் எடுங்க, எழுதுங்க, சரிங்களா? அது டைரக்ஷன் கேட்டாங்க அப்படின்னா டைரக்ஷன் மட்டும் எழுதுங்க, நம்பர் சிஸ்டம் கேட்டாங்க அப்படின்னா நம்பர் மட்டும் எழுதுங்க. ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைக்காலஜியில் வந்து எந்தெந்த ஆர்டரில் கொஸ்டின் கேட்டுருக்கணும், ஏற்கனவே கேட்டிருக்கணும், அதை பேஸ் பண்ணி நீங்கள் கொஸ்டின்ஸை தனியாக பிரிச்சுக்கோங்க, தனியாக ஒரு நோட்டு போட்டுக்கோங்க, ஒரு முடிஞ்சளவு 1 கொயர் நோட்டு வந்து போட்டுக்கோங்க, சரிங்களா? ஸோ சைக்காலஜி வந்து ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் 30 மார்க் எடுத்துடலாம். ஸோ நம்ம சேனல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லியும், அதாவது பார்த்திங்கன்னா ஒரு நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சைக்காலஜி ஆனது ஒரு 20 கொஸ்டின்ஸ் வந்து அப்டேட் பண்ணுறோம். இந்த 20 கொஸ்டின்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா ஓல்டு கொஸ்டின் பேப்பர் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மாடல் கொஸ்டின் பேப்பர்லேருந்து எடுத்த கொஸ்டின் தான். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக 30 மார்க் கண்டிப்பாக எடுக்கலாம், ஓகேவா? ஸோ எல்லா மாடல்லையுமே கொஸ்டின்ஸ் வந்து கவர் ஆயிரும், ஒரு 15 டேஸ்க்குள்ளேயே கவர் ஆயிரும். திரும்ப 15 டேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் எக்ஸஸாக கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு எடுத்து அப்லோட் பண்ணுறோம். நீங்கள் ஜஸ்ட் அந்த வீடியோ பார்த்தா போதும், சார் எக்ஸ்பிளைன் பண்ணுவார், அதை வச்சு நீங்கள் எழுதிக்கலாம், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 50 மார்க் எதுங்க சார்னு பார்த்திங்க அப்படின்னா ஜிஎஸ், ஓகேங்களா? ஸோ அந்த ஜிஎஸ்ல வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸில் மெயினாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது வந்து பார்த்திங்க அப்படின்னா சோசியல் அண்டு சயின்ஸ். இந்த சோசியலையும் சயின்ஸையும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா தரவாக படிக்கணும். சயின்ஸுக்கு ஒரு நோட்டு போட்டுக்கோங்க, சோசியல் சயின்ஸுக்கு ஒரு நோட்டு போட்டுக்கோங்க, சரிங்களா? நோட்டு போட்டு எல்லாத்தையும் எழுதக்கூடாது, நல்லா புரிஞ்சுக்காங்க. நோட்டு போட்டிங்க அப்படின்னா எல்லாத்தையும் எழுதக்கூடாது. எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா திசை வேகத்தின் அழகு என்ன, அனிமோமீட்டர் என்ற கருவி எதுக்காக பயன்படுது, ஓகேங்களா? ஸோ இது மாதிரி முக்கியமான கொஸ்டின்ஸ் மட்டும்தான் நீங்கள் வந்து எழுதணும், ஓகேவா? அது எல்லா கொஸ்டின்ஸும் வரிசை எழுதக்கூடாது. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டைரக்ட் கொஸ்டின் மட்டும் கேட்க போகிறோம், ஓகேங்களா? மின்னோட்டத்தின் அழகு வந்து என்ன, லாஸ்ட் வீக் கேட்டிருந்தான், ஓகேங்களா? ஒளியின் செறிவு அழகு எந்த அழகு பயன்படுகிறது, இது மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருந்தான். லென்ஸின் திறனின் அழகு என்ன, ஸோ இது மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா டைரக்ட் கொஸ்டின் தான். ஸோ இது மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நாங்களே எடுத்து அப்லோட் பண்ணுவோம். நீங்கள் ஒரு டைம் வந்து வீடியோ பார்த்திங்க டெஸ்ட் எழுதிக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ண பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரெகுலராக படிச்சுட்டுக்கணும், சரிங்களா? ஸோ இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து மேக்ஸிமம் மார்க் வந்து எதுக்கேறனு பார்த்தீங்க அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ். அடுத்து எதுக்கு மார்க் மேக்ஸிமம் கேட்குறாங்க, மேத்தமெட்டிக்ஸ். ஸோ மேத்தமெட்டிக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஒரு நாள், அதாவது இன்றைக்கி வந்து சைக்காலஜி அப்படின்னா நாளைக்கு மேக்ஸ், அடுத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைக்காலஜி, ஒரு மாற்றி மாற்றி போட்டிருப்போம். அதில் வந்து 20 கொஸ்டின்ஸ் இருக்கும். 20 கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சார் வந்து எல்லா கொஸ்டினுமே கரெக்டாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுவார், சரிங்களா? ஸோ எல்லா கொஸ்டினும் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி வேண்டி பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொஸ்டின்லேருந்து உங்களுக்கு வந்து டெஸ்ட்டுக்கு வந்து 2-3 கொஸ்டின் கொடுப்பார். ஸோ அதேமாரி அந்த கொஸ்டின் கிளாஸ் கவனிச்சுட்டு
மேக்ஸ் கொஸ்டின் மட்டும் நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயும் நீங்கள் கண்டிப்பாக ஃபுல் மார்க் வாங்கிடலாம். ஸோ இதை பண்ணால் போதும் நீங்கள் மேக்ஸில் கண்டிப்பாக ஃபுல் மார்க் வாங்கிடலாம். ஓகேங்களா? ஸோ சோசியல் சயின்ஸ் அதேமாரி தான். நான் சோசியல் சயின்ஸ் ஒரு நோட்டு போட சொன்னேன், அந்த நோட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜாகிரஃபி, அதுக்கப்புறம் பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், இதெல்லாம் கம்மியான பேஜ் போதும். ஓகே, ஹிஸ்ட்ரிக்கு மெயினாக கொடுத்துங்க, ஐஎன்எம்க்கு மெயினாக கொடுத்துக்காங்க, அதுக்கப்புறம் ஜாகிரஃபி வந்து மெயினாக கொடுத்துக்காங்க. சார் அந்த பாலிட்டி எக்கனாமிக்ஸ் தான் சிலபஸ் இல்லை சார், ஏங்க சார், சும்மா ஜஸ்ட்டு வச்சுக்காங்க. ஓகேவா? சும்மா ரீட் பண்ணி பாருங்கள், இல்லை ஏதாவது முக்கியமான பாயிண்ட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பாக்ஸில் கொஸ்டின் பார்த்தீங்களா, அந்த கொஸ்டின் மட்டும் நீங்கள் எழுதிக்கோங்க. ஓகேங்களா? பாலிட்டியும் எக்கனாமிக்ஸும் பார்த்தீங்கன்னா சிலபஸ்லேயே இல்லை, இருந்தாலும் வந்து முக்கியமாக ஹைலைட்டாக தெரியக்கூடியது மட்டும் எழுதிக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸில் கூட இந்த கொஸ்டின்ஸ் வந்து மேக்ஸாக சான்சஸ் அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஸோ நான் என்ன சொன்னேன், சைக்காலஜிக்கு வந்து ஒரு நோட்டு போட்டுக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், ஜாகிரஃபி ப்ளஸ் பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஓகே, சோசியல் சயின்ஸ்க்கு ஒரு நோட் நல்ல பெரிய நோட்டாக போட்டுக்காங்க, தனித்தனியாக பிரிச்சுக்காங்க. அதுக்கப்புறம் சயின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ் தனியாக, கெமிஸ்ட்ரி தனியாக, அதுக்கப்புறம் வந்து பாட்னி, அதாவது பாட்னி ஜுவாலஜி ரெண்டு செய்தே தனியாக ஒரே நோட்டு போட்டுக்கோங்க. ஆனால் மூணாக பிரிச்சுக்கோங்க. நீங்கள் எழுதும் போது புக்கில் இருக்கிறது எல்லாத்தையும் அப்படியே எழுத வேண்டாம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதுங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க, முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதுங்க, வேறு எதையுமே நீங்கள் எழுத வேண்டாம். சரிங்களா? ஸோ முடிஞ்சவங்க எத்தனை நோட்டு ஆச்சு? ஒன்று மேலே வந்து சைக்காலஜிக்கு, ரெண்டு வந்து சோசியல் சயின்ஸுக்கு, மூணு நோட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சயின்ஸுக்கு. அதுக்கப்புறம் மேக்ஸ் ஒரு நார்மல் சைஸ், அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ ஒரு ஒரு நோட்டு, ஓகேங்களா, மேக்ஸுக்கு போட்டுக்கோங்க. சார் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓல்டு கொஸ்டின் பேப்பர் நடத்தி முடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் வந்து போவார், எல்லாமே சிம்பிள் சம்ஸ் தான். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சம் தான் ரயில்வே கேட்போம், ஓகேங்களா? ஸோ அதுமாரி ரொம்ப ரொம்ப சிம்பிள் சம்ஸ் நடத்துவார், அதை தனியாக ஒரு நோட்டு போட்டு எழுதிக்கோங்க. முடிச்சுங்களா? நெக்ஸ்ட்டுங்க சார், தமிழுக்கு இங்கிலீஷ்க்கு கரண்ட் அஃபேர்ஸ், ஓகேவா? ஒரு நோட்டை வாங்க தமிழுக்கு இங்கிலீஷ்க்கு ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அந்த பக்கம் வந்து வாங்க, சென்ட்ரல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் போட்டுக்கோங்க. இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 6th டென்த் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து எடுத்து நாங்கள் வந்து அப்லோட் பண்ணிடுவோம் யூடியூப்பில், நீங்கள் அதை பார்த்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக இங்கிலீஷில் ஒரு மூணு கொஸ்டின் கேட்குறாங்க சார், நீங்கள் மூணு மார்க் வாங்கிடலாம் சார். ரெண்டு கொஸ்டின் கேட்குற ரெண்டு மார்க் கண்டிப்பாக வாங்கிடலாம், ஓகேவா? எப்படி கொஸ்டின் கேட்டாலும் சரி, நம்ம சார் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக எடுத்து கொடுத்து அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதேமாரி தமிழும் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே இந்த இந்த நூலை எழுதிய ஆசிரியர் வந்து யார், சரிங்களா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து மேக்ஸிமம் கேட்க சான்சஸ் இருக்குது. அப்புறம் இந்த லைன்ஸ் எத்தனை இருக்குது அப்படிங்கிற கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நல்லா கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். தமிழ்லேருந்து கொஸ்டின்ஸ் நாங்கள் எடுத்துறோம், அதையும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ ஆக மொத்தம் 70+ மார்க் எடுக்க நீங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி படிக்க வேண்டியது வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ சொல்ல நோட் பண்ணிக்கோங்க, சைக்காலஜி மெயினாக படிக்கணும், சோசியல் படிக்கணும், சயின்ஸ் படிக்கணும், ஓகேவா? இது மூணுலேயும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க, ஓகேங்களா? சைட் பை சைட் மேக்ஸ் பாருங்கள். இது நாலில் மட்டும் நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 70 மார்க்குக்கு மேலே நீங்கள் எடுக்கலாம். சரிங்களா? ஸோ நீங்கள் படிக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜிஸ்ட். ஸோ அதுதான் மேக்ஸிமம் கொஸ்டின் கேட்கலாம், அதை கடைசி 1 வீக்கில் படிச்சுக்கலாம் அப்படின்னு விட்டுறாதீங்க. சரிங்களா? சோசியல் சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட பிளான், அதாவது 70 டேஸ் பிளான் போட்டிருப்போம், அந்த 70 டேஸ் பிளான் மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் போதும். சார் எந்தெந்த லெசன் படிக்கணும்னு சொல்லி வாட்ஸ்அப் குரூப்பில் சொல்லுவார், நீங்கள் மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா அவங்க எந்த லெசனை படிக்க சொல்லுவோம் அந்த லெசன் மட்டும் படித்தா நீங்கள் போதும், ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸோ மச், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.